ஜெயிலர் பட வெற்றியால் ரஜினிகாந்தை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய நெட்டிசன்கள் தற்போது அவரை சரமாரியாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு காரணம் நேற்று முன்தினம் நடந்த சம்பவம்தான். ஆன்மீக பயணமாக இமயமலை சென்றிருந்த ரஜினிகாந்த் அதற்கு பின் உத்தரப்பிரதேசம் சென்று அங்கு அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது நடிகர் ரஜினிகாந்த் யோகியின் காலில் விழுந்தது கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. ரஜினி காலில் விழுந்த புகைப்படங்களும் இணையத்தில் படு வைரலானதால் ரஜினியை நெட்டிசன்கள் கடுமையாக ட்ரோல் செய்து வருகின்றனர். ரஜினி ரசிகர்கள் சிலரே அவரது இந்த செயலுக்கு அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். மறுபக்கம் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான காலா கபாலி போன்ற படங்களை இயக்கிய இயக்குநர் ப. ரஞ்சித் காலில் விழுவது பற்றி ஆவேசமாக பேசிய பழைய வீடியோ ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஏன் காலில் விழுற, இன்னொருத்தன் காலில் விழுறது எவ்வளவு பெரிய அடிமைத்தனம், உன் அப்பா அம்மா காலை தவிர வேற எவன் காலையும் விழாதனி என ப. ரஞ்சித் ஆவேசத்துடன் பேசும் அந்த பழைய வீடியோ தற்போதைய சூழலுக்கு ஒத்துப்போவதாக கூறி நெட்டிசன்கள் வைரலாகி வருகின்றனர். அடிமைத்தனம், அந்த அடிமைத்தனத்தை நீ தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க, அப்பா அம்மா கால தவிர எவன் காலையில விழாதனி. இந்த மாதிரி நியூஸ் கண்டினியூஸா கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.